தானியங்கள், தவிடு, பின்னாக்கு, தீவனம் என ஒரு காளையை வளர்ப்பதற்கே வாரந்தோறும் ஆயிரக்கணக்கில் செலவாகும். இருப்பினும் எவ்வித லாப நோக்கமும் இன்றி கடந்த 7 ஆண்டுகளாக 17 காளைகளை வளர்த்து வருகிறார் மதுரை சிக்கந்தர் சாவடியை சேர்ந்த வீரபாண்டி. லாரி புக்கிங் தொழில் செய்து வரும் இவர் ஜல்லிக்கட்டு காளைகளையும் நாட்டு மாடு இனங்களையும் காப்பதற்காக தன் வருமானத்தையும் தொழிலையும் இழந்து இன்றைக்கும் அவற்றிற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு சாட்சியாய் இவரது வீட்டின் முன்பாக 2 லாரிகள் மண்ணில் புதைந்து பழுதடைந்த நிலையில் காணப்படுவது கண்கூடு. கரோனா பெருந்தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு கடந்த 2 ஆண்டுகளாகவே வீரபாண்டி வாழ்க்கையில் மட்டுமின்றி அவர் வளர்த்து வருகின்ற காளைகள், பசுக்களின் வாழ்விலும் விளையாடிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 1 வருடமாகவே என்னோட காளைகளுக்கும் சரி உணவு பற்றாக்குறை வந்துகிட்டு இருக்கு. 1-6 மாதமாக வந்து ரொம்ப வந்து உணவு கிடைக்காம தடுமாற்றத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். வந்து இந்த காளைகளும் வந்து ரொம்ப மெலிஞ்சு காணப்படுது. தொழில் நலிந்து வருமானம் இழந்துவிட்ட சூழலிலும் அவற்றை பராமரிப்பதில் கொஞ்சமும் சுணக்கம் காட்டவில்லை. நல்ல சத்தான உணவாக கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவருக்குள் அலைமோதி கொண்டிருக்கிறது. மனைவியின் உதவியோடும் ஊக்கத்தோடும் மக்களாக நேசிக்கும் காளைகளை எவ்வளவு கஷ்டத்திலும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையின் வெளிச்சத்தில் வீரபாண்டியின் வாழ்க்கையின் இருள் மறைந்து கொண்டிருக்கிறது. வைக்கோல் வந்து இன்னும் 40 கட்டு அந்த இருக்கு இப்போதைக்கு. இப்போ நான் சமயத்தில் வேற திருப்பி வைக்கோல் வாங்கினேன் நான் 10வன். அந்த 40 கட்டு வந்து 1 நாளைக்கு 3 கட்டுனா 1-2 வாரத்துக்கு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக வைக்கோலே இருக்காது. நம்மகிட்ட நம்ம போல சாப்பிட்டு போய் இருக்கிறோமோ இல்லையா, அதுகளை வந்து நிம்மதியாக இருக்கணும்ல. ஒரு முழு வயிறு அடையாட்டினாலும் கால் வயிறு அதுக்கு அடையும், அவ்வளோதான். அரை வயிறு கூட அடையாது. அந்த தீவனம் வந்து வெறும் தவிடு தான் சாப்பிடுது அந்த மாடுகள் வந்து. மொதல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 6 வெரைட்டிஸாக சாப்பிடுங்க அந்த காளைகள் பூராமே. பார்த்தா அப்படி ஒரு கம்பீரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பார்த்தா பூராமே ஒரு விதமாக தொய்வாக பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு மன சங்கடமான சூழ்நிலை தான் இருக்கு. காளைகளின் பெயரை சொல்லி அழைக்கும் போதே அவை பூனைக்குட்டி போல் வீரபாண்டியிடம் பம்முகின்றன. ஆனால் வெளியாட்களை கண்டால் சீரும் சீற்றம் நமக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. காளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வருகிறார்கள் காளைகளின் காதலர்கள். தற்போதைய சூழலில் காளைகளின் தீவனத்திற்காக தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க, ஒவ்வொரு காளைகள்கிட்டையும் போய் நின்று பார்த்தீங்க. ஒவ்வொரு காளைகளும் உங்கள்கிட்ட ஒரு விதமாக நடந்துச்சு. அதை நீங்கள் நேரடியாகவே பார்த்தீங்க. என்னட்ட வந்து எவ்வளோ அன்பாக இருந்துச்சுன்ற அதையும் நீங்கள் நேராக பார்த்தீங்க. இந்த அன்புனால தான் இந்த காளைகளை வந்து நான் இழக்க முடியாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நண்பர்கள் மூலியமாக எனக்கு வந்து இப்போ ஃபோன் கால் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அண்ணா என்ன உதவி வேணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அண்ணா இந்த மாதிரி கொரோனா டைமாக இருக்குது, எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இந்த டைம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரபாண்டிக்கு பக்க பலமாய் இருக்கிறார் கால்நடை மருத்துவர் மெரில்ராஜ். ஊரடங்கு காலத்தில் அவர் வளர்க்கும் காளைகளுக்கு உணவளித்து காப்பாற்றுவது தமிழ் சமூகத்தின் பெரும் கடமையாகும். வீரபாண்டி போன்ற காளை ஆர்வலர்களுக்கு உதவி செய்ய ஜல்லிக்கட்டு பிரியர்கள் முன்வர வேண்டும் என மெரில்ராஜ் கோரிக்கை விடுக்கிறார். தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது. வீரபாண்டி விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் தலையிட்டு அவர் வளர்த்து வரும் காளைகளையும் பசுக்களையும் காப்பாற்றி அவரின் முயற்சிக்கு உறுதுணை சேர்க்க வேண்டும் என்பதே இத்தொகுப்பின் நோக்கம். ETV பாரத் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவக்குமாருடன் பிரதீப்.